இலங்கையில் தீவிரமாக தேடப்படும் தமிழர் வெளியான அதிர்ச்சி பின்னணி. மன்னாரில் காதல் பிரச்சனையால் ஏற்பட்ட பாரிய சம்பவம் வெளியான பரபரப்பு பின்னணி. இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், நாட்டில் போலீசாரால் தீவிரமாக தேடப்படும் நபருக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கூலி தொழிலாளி செய்து வரும் 46 வயதான ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என்பவரே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வருகிறார். சமீபத்தில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் பயங்கரவாதிகளான இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கமைய குறித்த சந்தேக நபரை கண்டறியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 23ஆம் தேதி வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 34 வயதுடைய நபரொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்களில் ஒருவருடன் அக்குழுவினர் இந்தியா செல்வதற்கு முந்தைய நாள் அவர் தொலைபேசியில் பேசியதும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவில் மீண்டும் ஆஜராகுமாறு குறித்த நபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில், சமீபத்தில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கை ISIS பயங்கரவாதிகளின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 4 பேருக்கும் பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை தற்போது குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதிகள் மற்றும் ISIS அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்களா என உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மன்னாரில் உள்ள பகுதியொன்றில் காதல் விவகாரத்தால் பல நாட்களாக இடம்பெற்ற பிரச்சினை வாள்வெட்டு தாக்குதலில் முடிந்துள்ளது. இச்சம்பவம் நேற்றைய தினம் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காதல் சார்ந்த விவகாரம் ஒன்றினால் பல நாட்களாக பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட ஜுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள ஜுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசியுள்ளனர். நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டின் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் பரஸ்பர தாக்குதலுக்கு உள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் பல CCTV காணொளிகளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போன் ரெடி.